ஸ்ரீமதியோட மரணத்துல தொடர்ந்து நிறைய பேத்துக்கு குழப்பங்கள் இருந்துட்டு இருந்தனால அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியிட்டு இருந்த அந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் காட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிசிடிவில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு ரொம்பவே சோர்வா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்க பாத்துட்டு கூடிய இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 12/7/2022 அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு கரெக்டா 8:05 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு ரொம்பவே சோர்வா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு பக்கத்துல அப்படியே மயங்கன மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடச்சிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தது அங்க பக்கத்துல கூடிய வேற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க கிடையாது. அதுக்கப்புறமா கரெக்டா 9:29 அவங்களுடைய கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து மேல இருக்கக்கூடிய அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு அங்க போயிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நோட்டை அவங்களுடைய பேக்ல வச்சுட்டு போயிருக்காங்க. பேக்கோட ஜிப்பை க்ளோஸ் பண்ணாம கூட போயிருக்காங்க. ஸ்ரீமதி பேக்ல வச்ச அந்த ஒரு நோட்டும் அதே சமயம் போலீஸ் அபிஷியலா ஸ்ரீமதி எழுதின லெட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கொடுத்த அந்த ஒரு லெட்டர் கூடிய ரெண்டு கையெழுத்துமே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடவியல் நிபுணர்கள் மூலமா வச்சு செக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஸ்ரீமதி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் போறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை யாராச்சும் பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே என்ன நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த ஒரு இடத்துல ஒரு எல்லோ கலர் சாரி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீமதி ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அந்த எல்லோ கலர் சாரி வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கு. அவங்க கொஞ்சம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாரி அந்த ஒரு எல்லோ சாரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே வந்த மாதிரி அந்த கிடையவே கிடையாது. அந்த ஒரு எல்லோ சாரி கட்டினவங்க ஸ்ரீமதி கிராஸ் பண்ணி கீழே வர கிடையாது. அப்படிங்கும் போது அவங்க மேலதான் இருந்திருக்க முடியும். அந்த எல்லோ சாரி கட்டினவங்க அதுக்கப்புறமேட்டு எத்தனை மணிக்கு கீழே வந்திருக்காங்க அப்படின்னு டைம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒருவேளை ஸ்ரீமதி 10:30 வாக்கில இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்பன் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதாகவும் அதுக்கு அடுத்திருக்கிற இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்பன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு. அதனால இதுலயே எங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் மத்த எல்லாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9:30 இருந்து ஈவினிங் ஒரு 4 அஞ்சு மணி இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் நடந்துருக்குது. அந்த டைம்ல எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே மாத்தினதுக்கு அப்புறமேட்டு தான் ஈவினிங் கிளாஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 8:30 மேல ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாருமே யூனிஃபார்மோட இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அது மட்டும் இல்லாம ஸ்ரீமதி இந்த மாதிரி அழுதுக்கான காரணங்கள் என்ன? உண்மையாவே அந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சா? அதனாலதான் ஸ்ரீமதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுதுட்டுருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்ட் ஃப்ளோர்ல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு அப்படிங்கறதுனால மேக்ஸிமம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல ஸ்ரீமதி இறந்து போய் 36 48 ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது 9:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீமதி தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா 9:30 அப்புறமேட்டு தான் அவங்க தற்கொலை பண்ணிருக்க முடியும். அது காலையில 5:00 வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் பார்த்து தான் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அங்க வார்டன் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா ரூமுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு செக் பண்ண வேண்டிய ஒரு வேலை யாருதுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வாரனோட தான். அப்படின்னா நைட்டு ஸ்ரீமதியோட ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீமதி ஒருவேளை அந்த நேரத்தில் கீழே விழுந்திருந்தாங்கன்னா அப்பயே அவங்களால பாத்துருக்க முடியும். அப்போ ஹாஸ்டல் வார்டன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரா வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு செக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. தேர்ட் ஃப்ளோர்ல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது. அதனால அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமேட்டு காலங்காலத்தில் 5:00 வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்த்து தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஆம்புலன்ஸ் இல்லாதனால நாங்க எங்களுடைய ஓன் வெஹிக்கிளே வந்து நாங்க கூட்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்கூலோட கேட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். அப்போ இந்த ஒரு வெஹிக்கிள் அவங்க எத்தனை மணிக்கு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இதுக்கான எல்லா பதிலும் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியானதுல இருந்து இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நிறைய பேர் எழுப்பதாங்க செய்யறாங்க. அதே சமயம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அபிஷியலா வெளியிட கிடையாது. இது வேற யாரோ தான் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த உண்மை அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த போலீஸ் விசாரிச்சு சொல்லும்போது தான் தெரியும். இல்ல ஒருவேளை அவங்களே அபிஷியலா விடும்போது தான் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருங்க.